हेलो स्टूडेंट्स, इनकी चैप्टर 5 टू डाइमेंशनल एनालिटिकल ज्योमेट्री 2 एक्सरसाइज 5.2 8th 1 and 2 பார்க்க போறோம். பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள், இயக்கவரைகளை காண்க. சோ ரெண்டு क्वेश्चन இருக்கு. அதல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. x - 3 the whole square by 225 plus y - 4 the whole square by 289 equal to 1. இதுல b ஸ்கொயர்ங்கிற இடத்துல தான் நமக்கு பெரிய வேல்யூவா இருக்கு. அதனால b greater than a. அதனால a ஓட வேல்யூவை b க்கும் b ஓட வேல்யூவை a க்கும் கொடுத்துறணும். சோ நாம இப்ப நான் எழுதுற ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி b greater than a வந்தா x - h the whole squared by b squared plus y - k the whole squared by a squared equal to 1. இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்றச்ச a ஸ்கொயர்ட் வேல்யூ வந்து 289. சோ b ஸ்கொயர்ட் வேல்யூ வந்து 225. Therefore, A value வந்து 17, B value வந்து 15. Okay, வா. அடுத்தது, E is equal to root of 1 minus B squared by A squared. So, root of 1 minus B squared இங்கருது 225 divided by A squared இங்கருது 289. So, இது cross பண்டுரத்து 289 minus 225 divided by 289. Okay, வா. So, 289 minus 225 is equal to root of 64 by 289. The therefore square root எடுத்தீங்கனா 8 by 17. So e ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? E is equal to 8 by 17. அடுத்து a is equal to c is equal to root of a square minus b square வரணும்டாமா? So 289 minus 225. Therefore, 64 ah. So root edukkuracha namakku 8 appdin kadachirundama. So a e r c rendume both are same da. So 8 appdin kadachirukku namakku. Seri appa a ku theriyum, b theriyum, e theriyum. A e find out pannitom. Adutha a by e yum find out pannirunga. A by e is equal to a oda answer 17, e oda answer enada 8 by 17. The 17 reciprocal agaracha நமக்கு 289 divided by 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே போட்டாச்சு. ஸோ இது வந்து நம்ம b greater than a இருக்கனால இந்த மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஆர் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெட்டச்சு ஒய் அச்சுக்கு இணை அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ சென்டர் அப்படின்னா மையம் c ஆஃப் h கமா k. இந்த ஹச்சியும் அந்த இதையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ரெண்டும் சேம் சைன், அதனால் 3. கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சைன், அதனால் சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸு. ஸோ 3,4 தான், ஏன்னா ரெண்டுமே நமக்கு சேம் சைன் கிடைக்குது. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் ஹச்சு, ஒய் மைனஸ் 4, ஒய் மைனஸ் கே, ரெண்டுமே சேம் சைன், அதனால் ப்ளஸ்ஸுன்னு போட்டுருங்க. ஆப்போசிட் சைனாக இருந்தால் நம்பர் வந்து மைனஸில் போட்டுக்கோங்க. ஸோ ஹச்சோட வேல்யூ 3, கேயோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு போட்டாச்சு. ஃபோக்கஸ் குவியங்கள் எஃப் ஆஃப் ஹச்சு கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஸோ எஃப் ஹச்சுங்கிறது என்னடா 4, சாரி 3, ஹச்சுங்கிறது 3, கேங்கிறது 4. ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? 8. ஸோ எஃப் ஒன் வந்து 3,4 ப்ளஸ் 8, தேர்ஃபோர் எஃப் ஒன் 3,8 ப்ளஸ் 12, 8 ப்ளஸ் 4 வந்து 12. எஃப் டூ 3,4 மைனஸ் 8, தேர்ஃபோர் எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு 3,-4. வெர்டிசஸ் முனைகள் பாருங்கள். ஏ ஆஃப் ஹச்சு கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஸோ ஏ ஆஃப் ஹச்சுங்கிறது என்னடா 3, கேங்கிறது 4 டாமா, சரியா? ஸோ 3,4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன? 17. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3,4 ப்ளஸ் 17, ஏ டேஷ் 3,4 மைனஸ் 17. ஸோ ஏ ஆஃப் 3,21 இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3,-13. ஓகேவா? அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இயக்குவரையின் சமன்பாடு ஒய் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ என்ன? 4. ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ்
ஏ பை ஈயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், 289 டிவைடட் பை 8 அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கல, இருந்தாலும் உங்களுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 + 289/8. இன்னொன்று ஒய் வந்து என்ன கிடைக்கும், 4 - 289/8. ஓகேவா, இது கிராஸ் அவுட் பண்ணிங்கன்னா 32 + 289/8, therefore y is equal to 321/8. So y is equal to 32 - 289/8, therefore y is equal to -257/8. இந்த மாதிரி போடணும். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், செவ்வகலத்தின் சமன்பாடு, y is equal to k + or - ae. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னடாமா, 4 + or - ஏஇயோட வேல்யூ என்ன, ஆர்சியோட வேல்யூ என்ன, 8. ஸோ 4 + 12 ஒரு வேல்யூ, இன்னொன்று 4 - 8 ஒரு வேல்யூ, தேர்ஃபோர் 12 கிடச்சிரும். 4 - 8 ஒரு வேல்யூ, ஸோ -4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், நெட் அச்சின் சமன்பாடு. அடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் மைனர் ஆக்சிஸ், குற்றச்சின் சமன்பாடு. மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருந்தா இல்லையா, ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னனால நெட் அச்சு, மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுங்கிறது என்ன நம்ம கொஷினில், x - 3. ஸோ x - 3 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் மைனர் ஆக்சிஸ், குற்றச்சியோட சமன்பாடு, ஒய் ஆக்சிஸ்னால ஒய் ஈக்குவல் டு 0. ஒய்யோட வேல்யூ என்ன, y - 4. ஸோ y - 4 ஈக்குவல் டு 0. ஓகேவா, லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் நெட் அச்சு நீளம், 2a ஃபார்முலா. ஸோ 2 × a வேல்யூ என்னடா, 17ஆ, தேர்ஃபோர் 32 யூனிட்ஸ், சாரி 34 யூனிட்ஸ்டாமா, 34. லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் குற்றச்சி நீளம், 2b. ஸோ 2 × b வந்து 15, ஸோ 30 யூனிட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், x + 1 த ஹோல் ஸ்கொயர்ட் பை 100 ப்ளஸ் y - 2 த ஹோல் ஸ்கொயர்ட் பை 64 ஈக்குவல் டு 1 இருக்கு. இப்போ ஏ ஸ்கொயர்டு x - h த ஹோல் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் y - k த ஹோல் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட். இப்போ ஏ தான்ப்பா பெருசாக இருக்குது நமக்கு, ஏ ஸ்கொயர்டு தான் பெருசாக இருக்குது, அதனால் ஏ கிரேட்டர் தென் பினா நான் இப்போ எழுதியிருக்க ஈக்குவேஷனோட நீ கம்பேர் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 100, பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 64. ஸோ ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 8. ஓகேவா, ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு √(1 - b²/a²). ஸோ √(1 - b²)ோட வேல்யூ வந்து 64, டிவைடட் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 100. ஓகேவா, ஸோ 100 - 64/100 எல்சிஎம் எடுக்கும்போது, ஸோ 36/100, ஸோ 6/10. ஸோ ஈயோட வேல்யூ வந்து 6/10 கிடச்சிடுது. அடுத்தது ஏஇ ஈக்குவல் டு 10 × ஈயோட வேல்யூ 6/10, ஸோ வந்து 6 அப்படின்னு போட்டாச்சு. ஏஇ ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஆர், இப்படியும் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அந்த ஏஇ ஆர் சிஇயை, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ரூட்டுக்குள்ளார. ஸோ 100 - 64 √(36), தேர்ஃபோர் ஏஇ ஆர் சி ஈக்குவல் டு 6. நீங்கள் இப்படி அப்ளை பண்ணி போடுறதுனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா, அடுத்து a/e ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். a/e ஈக்குவல் டு 10/6/10. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணுறச்ச 10 × 10/6, தேர்ஃபோர் 100/6 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஓகேவா, ஸோ ஏ கிரேட்டர் தென் பினா என்ன, மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், நெட் அச்சு எக்ஸ் அச்சுக்கு இணை, சென்டர் மையம் சி ஆஃப் ஹச்சு கம்மா கே. இது கம்பேர் பண்ணிடாமா, x + 1 x - h. ஸோ இது வந்து ஆப்போசிட் சைனாடா, அப்போ -1 சொல்லிடுங்க. இது வந்து சேம் சைனு, ஹச்சோட வேல்யூ வந்து ஆப்போசிட் சைனில் இருக்குது, அதனால் -1 போட்டுருங்க. கே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறச்சு, அது ரெண்டு சேம் சைன், அதனால் +2. ஸோ ஹச்சோட வேல்யூ வந்து -1, கேயோட வேல்யூ வந்து +2. ஓகேவா, அடுத்த ஃபோக்கி குவியங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸுங்கிறனால ஃபோக்கஸ் வந்து h + or - c, k. ஸோ எஃப் ஆஃப் ஹச்சோட வேல்யூ என்னடா, -1, +or - c வேல்யூ என்னடா, 6, கம்மா கேயோட வேல்யூ என்ன, 2. ஸோ -1 + 6, 2 ஒரு ஆன்சர் வரும், -1 - 6, 2 ஒரு ஆன்சர் வரும், -1 + 6 5. ஸோ 5, 2 எஃப் 1. அடுத்து -1 - 6, 2 - 7, 2.
ஓகேவா, இது எஃப் டூ. ஓகே, அடுத்த வெர்டிசஸ் முனைகள் பாருங்கள். ஏ ஆஃப் ஹச் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா கே அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஏ ஆஃப் ஹச்சோட வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன டென்னு, கமா கேயோட வேல்யூ என்ன டூ. ஸோ ஏ ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் டென் கமா டூ, ஸோ நைன் கமா டூ ஆன்சரு. அடுத்து மைனஸ் ஒன் மைனஸ் டென் கமா டூ, ஸோ மைனஸ் லெவன் கமா டூ. ஸோ வெட்டிசஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஏக்கு வரையின் சமன்பாடு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச்சு ப்ளஸ் ஹச், எக்ஸுனா ஹச்சு சேர்த்துக்கோ, ஒய்னா கே சேர்த்துக்கோ. ஹச்சியோட வேல்யூ வந்து என்ன, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஈயோட வேல்யூ என்ன, ஹண்ட்ரட் பை சிக்ஸு. ஸோ ஒன்று வந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் ஹண்ட்ரட் பை சிக்ஸு ஒரு எக்ஸோட வேல்யூ, இன்னொரு எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் மைனஸ் ஹண்ட்ரட் பை சிக்ஸு அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ நைன்ட்டி ஃபோர் பை சிக்ஸ் ஒரு வேல்யூ, இன்னொரு வேல்யூ வந்து மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு டிவைடட் பை சிக்ஸு அப்படின்னு வரும் இன்னொரு வேல்யூ. ஓகேவா, புரியுதடா? ஒன்று வந்து மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் ஹண்ட்ரடு, ஸோ நைன்ட்டி ஃபோர் பை சிக்ஸு, இன்னொரு வேல்யூ மைனஸ் சிக்ஸு மைனஸ் ஹண்ட்ரடு, ஸோ மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு டிவைடட் பை சிக்ஸு. ஓகேவாப்பா. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம், செவ்வகலத்தின் சமன்பாடு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, ஹச்சோட வேல்யூ மைனஸ் ஒன்று, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயோட வேல்யூ வந்து சிக்ஸு, ஆர்சியோட வேல்யூ வந்து சிக்ஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸு, இன்னொரு தேர் ஃபார் ஃபைவு, இன்னொரு எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸு, தேர் ஃபார் எக்ஸ் வந்து மைனஸ் செவன். ஸோ லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம், செவ்வகலகத்தின் நீளம் டூ பி ஸ்கொயர்ட் பை ஏ, டூ இன்டூ பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து சிக்ஸ்டி ஃபோர், ஏயோட வேல்யூ வந்து டென்னு. சரிங்களா, ஸோ சிக்ஸ்டி ஃபோர் பை ஃபைவ். அடுத்த லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் நெட்டச்சி நீளம் டூ ஏ, டூ இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து டென்னு, தேர் ஃபார் டுவெண்ட்டி யூனிட்ஸ். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் குற்றச்சி நீளம் டூ பி, டூ இன்ட்டு பி வந்து எயிட்டு, தேர் ஃபார் சிக்ஸ்டீன் யூனிட்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் நெட்டச்சின் சமன்பாடு, குற்றச்சின் சமன்பாடு. கிவன் டைப் வந்து என்ன, மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்னால் மேஜர் வந்து ஒய் ஜீரோ, மைனர் வந்து எக்ஸ் ஜீரோ. சரிங்களா, மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, நெட்டச்சின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, தேர் ஃபார் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. மைனர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தேர் ஃபார் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, ஸோ இதோட டயக்ராமையும் அப்படியே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் கேட்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்களா. ஓகேவா, ஸோ மைனஸ் ஒனில் டூ மார்க் பண்ணியாச்சு. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்டில் ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்கள். அது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அப்படின்னு மார்க் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எஃப் ஒன் வந்து த்ரீ கமா டூ மார்க் பண்ணியாச்சு, சாரி ஃபைவ் கமா டூ மார்க் பண்ணியாச்சு, எஃப் டூ வந்து மைனஸ் செவன் கமா டூ மார்க் பண்ணியாச்சு, வெட்டிசஸ் நைன் கமா டூ மார்க் பண்ணியாச்சு, வெட்டிசஸ் மைனஸ் லெவன் கமா டூ மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த ரெண்டு வெட்டிசஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய எலிப்ஸு. ஓகே, டயக்ராம் இந்த சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்குறனால தப்பு இல்லை, பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபைவ் மார்க்கில் டெஃபினட்டாக கேட்பா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.